தமிழ் தேசிய மேனாள் நிகழ்வுகள் கிளிநொச்சியில் சற்று முன் ஆரம்பமானது. கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட மேதின பேரணியானது ஏனையின் வீதியினூடாக கிளிநொச்சி டிப்போ சந்தி வரையில் சென்று அங்கு உள்ள பசுமை பூங்காவில் மேதின நிகழ்வுகள் இடம்பெற உள்ளது. குறித்த பேரணியின் ஆரம்ப நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், எஸ் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், சார்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, சரவணபவன் உள்ளிட்டோர் பேரணியை ஆரம்பித்து வைத்திருந்தனர். வடமாகாணம் தழுவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குறித்த மேதின நிகழ்வில் பல்வேறு பகுதியிலிருந்தும் மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இலங்கையில் தங்கியுள்ள தமது நாட்டு பிரஜைகளுக்கு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் விசேட அறிவித்தலை விடுத்துள்ளது. அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில், இன்று உழைப்பாளர் தினம் என்பதால் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த பேரணி அமைதியாக நடத்தப்படுகின்ற போதிலும் பாதுகாப்பு காரணிகளை முன்னிறுத்தி அவ்வாறான பேரணிகளில் கலந்து கொள்வதை தவிர்க்குமாறு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேதின பேரணியை அண்மித்த பகுதிகளில் இருக்கும் அனைத்து மதுபான கடைகளையும் மூடுமாறு கலால் திணைக்களம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி இன்று நண்பகல் முதல் நள்ளிரவு வரை மதுபான கடைகளை மூடுமாறு திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. புனித ரமலான் மாத காலத்தில் இந்த ஆண்டும் முஸ்லிம்களின் புனித வாசல்களில் ஒன்றான மஸ்ஜிதுல் அக்ஸா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த பள்ளி வாசலினுள் அமைதியான முறையில் தொழுகையை நடத்தி கொண்டிருந்த முஸ்லிம்கள் மீது இரப்பர் தோட்டாக்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் பள்ளி வாசலுக்குள் தடியடி பிரயோகம், கண்ணீர் புகை மூலமான தாக்குதலை நடத்தி பள்ளிவாசலை சேதப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.